Hi friends, welcome to Sahara at home. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா ரவா கேக் வீட்லயே எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். சர்க்கரை, ரவை, பால் பவுடர், முட்டை, ஏலக்காய், yellow color powder. இப்போ சர்க்கரையை வந்து நம்ம மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு ஃபுல்லா. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்துல நம்ம வச்சிருக்கிற ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்திடலாம். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஏலக்காய் வச்சிருக்கோம்ல, அந்த ஏலக்காய் நல்லா பொடிச்சு அந்த ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். அதில் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் எல்லோ கலர் கேசரி பவுடர் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கலருக்கு நல்லா கலர் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற சர்க்கரையை போட்டுக்கலாம். நான் ரவை வந்து அரை கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து அதை விட அதிகமாக முக்கால் கப் எடுத்திருக்கேன். இப்போ ரவை போட்டுக்கலாம், வெள்ளை ரவை போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாக அளவு மிக்ஸ் பண்ணணும். அளவுக்கு வரணும். இப்போ நம்ம வச்சிருக்கிற பால் பவுடர் போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ வந்து கையில் தண்ணி வச்சு உருட்டும் போது கையில் ஒட்டவே கூடாது. இந்த மாதிரி தான் நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆயிரும். 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இந்த சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். இதில் முக்கியமே வந்து நம்ம வந்து ரவை போட்டிருக்கோம், அதனால் பிரிஞ்சு வராமல் இருக்கணும். அதுக்கு முக்கியமாக பால் பவுடர் போட்டே ஆகணும். அப்போ தான் பிரிஞ்சு வராது. ஸ்டவ்வை நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் இதை போடும்போது சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் இது உடஞ்சி வராது, நல்லா உள்ளேயும் வேகும். இந்த அளவுக்கு ஆகணும். இப்போ நமக்கு சூடான சுவையான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய், டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.